அதாவது எனக்கு சஷ்டி சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தி ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று கூறும் அடியார்கள் விடை தீர்த்த முகம் ஒன்று நீங்கள் என்னதா மனதில் வேண்டி முருகா முருகான்னு வேண்டுறவளோ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடியவர் முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க ஆறு முகங்கள் கொண்ட அந்த முருகப்பெருமானை வள்ளலார் பெருமான் சதா காலம் கந்த கோட்டத்தில் வேண்டுவாராம் அதே மாதிரி வாரியார் சுவாமிகள் வயலூர் முருகனை எப்போ பார்த்தாலும் வேண்டின்றே இருப்பார் அதே போன்று ஒவ்வொரு ஞானிகளும் யோகிகளும் முருகப்பெருமானை வேண்டாத யோகிகளே கிடையாது அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் ஓம்கார ஸ்வரூபம் கொண்டவர் அவருக்கு சஷ்டி இந்த சஷ்டி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறைய சந்தனம் வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தெல்லாம் சந்தனத்தை நிறையா கரைச்சிக்கோங்க நல்ல உன்னதமான சந்தனம் முடிஞ்சால் அரைச்சி அந்த சந்தனத்தை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தனத்தை நல்ல சந்தனமாக வாங்கிக்கலாம் சப்போஸ் உண்மையான சந்தனம் வேணும்னா 7397394829க்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு அந்த சந்தன பொடி கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கி அழகாக கரைச்சி நிறைய கட்டியாக சுவாமியினுடைய மார்பு அல்லது பாதத்தில் வச்சுருங்க அப்படி பாதத்தில் வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு எப்பவும் போல ஆராதனை பூஜைகள்லாம் பண்ணுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கந்த சஷ்டியெல்லாம் படித்ததுக்கப்புறம் சுவாமிகிட்டேருந்து அந்த சந்தனத்தை எடுத்துக்கோங்க வெயிலில் காய போட்டு பொடியாக்குங்க அதை தினம் தினம் நெற்றியில் எடுத்துக்கோங்க அப்படி இட்டு கொள்ளக்கூடிய அந்த சந்தனம் ரொம்ப விசேஷகரமானது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணதும் அலங்காரம் பண்ண சந்தனத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லுவா சந்தனத்தில் காப்பு போட்டோம்னா அது ராஜ அலங்காரம்னு பேர் ராஜ அலங்காரம்னா வெறும் சந்தன காப்பு மட்டும் கிடையாது கிரீடம் வச்சுட்டு சுவாமி ராஜா கோலத்தில் இருக்கிறது நீங்கள் பழனியிலெல்லாம் பார்த்துருப்பேன் ஆனால் சந்தனத்துக்கு முக்கியத்துவம் அதிகம் ஒருத்தருக்கு தொழில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலும் மனம் குளிர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னாலும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சஷ்டி விரதத்தில் சந்தன காப்பு சாத்துறது ரொம்ப நல்லது சார் நான் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கோயிலில் தான் இருக்கேன் நான் கோயிலுக்கு சஷ்டிக்கு எப்போவுமே போவேன் சுவாமிக்கு விரதம் இருப்பேன் சுவாமிக்கு ஆராதனை பண்ணுவேன்னா கோயில்லையே சுவாமிகிட்ட சந்தனத்தை வைத்து அதை எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷகரமான இந்த வழிபாடு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணது நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன்னா காரிய சக்ஸஸாக மட்டும் கிடையாது அவரை வேண்டினாலே எல்லா காரியங்களும் வெற்றி உண்டுன்னு சொல்லுவாள் ஆக இன்றைய தினத்தில் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் உன் இருகால்களும் தோன்றுமே மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி